மாவட்ட கழக செயலாளர்கள். இந்த கூட்டம் நடைபெற்று அதன் பிறகு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. பொதுவாகவே இன்றைக்கு இந்தியா முழுமையும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், மதுரையில் நடைபெற்ற வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு இந்திய இந்திய திருநாடை திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பரிக்கின்ற, தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் நடத்தியதில்லை என்கின்ற வகையில் ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடைபெற்று அது ஒரு வரலாற்றை பெற்றிருக்கின்ற ஒரு நிலையில், மாநாட்டுக்காக கிளை கழக செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர பகுதி செயலாளர்கள், அதேபோன்று தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி பல்வேறு தரப்பினரும் கழக நிர்வாகிகள் அனைவருமே ஒருமித்த எண்ணத்தோடு கட்சி உடஞ்சி போச்சு, நாலா போச்சு, அஞ்சா போச்சு, பத்தா போச்சு என்பவர்களுக்கெல்லாம் அவர்களை வாய் அடைக்கின்ற கட்சி ஒன்றுதான். நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதேபோன்று புரட்சி தலைவி அம்மா, அவர்கள் இருபெரும் தலைவருடைய நல்லாசியோடு அண்ணன் கழக பொதுச்சாளருடைய தலைமையில் இன்றைக்கு கழகம் ஒரு வீரநடை போட்டு வருகின்ற அந்த ஒரு எழுச்சியான சூழ்நிலையை மதுரையிலே காண முடிந்தது. எனவே ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் பேர் அந்த மதுரை மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கின்ற நிலையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கின்ற வகையில் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவர்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தார்கள். எனவே இந்த மாநாடு இன்றைக்கு ஒரு அகில இந்திய ரீதியிலே எல்லோரையும் திரும்பி பார்க்கின்ற ஒரு வெற்றி மாநாடாக, அதே போன்ற எழுச்சி மாநாடாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் கழக சகோதரர்களுக்கு கழக நிர்வாகிகளிடத்தில் சொல்லி அதன் மூலம் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், அதாவது கிளை கழகத்திலிருந்து தலைமை கலைஞர் நிர்வாகி வரை, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தொண்டர்கள் கூட இந்த மாநாட்டிலே பங்கு பெற்றது, அவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு மாநாட்டை சிறப்பித்தவர்களுக்கெல்லாம் வாழ்த்து பாராட்டு தெரிவிக்கிற வகையிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் எதிர்வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், சட்டமன்ற தேர்தலும் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலோடு வரும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டிலே. இப்போது அதற்கான மேகங்கள் இன்றைக்கி வந்து கூடியிருக்கு. எனவே நிச்சயமாக வந்து சாதகமான மேகங்கள். எனவே அப்படி தேர்தல் வருகின்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, ஒன்றாக வருகின்ற நிலையிலே நம்முடைய சாதனைகள், அதே போன்ற இந்த ஆட்சியினுடைய மக்கள் படுகின்ற வேதனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள், சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிப்படைந்து ஒரு சந்தி சிரிக்கின்ற நிலையில், எங்கு பார்த்தாலும் ஒரு தமிழ்நாடே ஒரு கொலை மாநிலமாக, அது மட்டுமில்லாமல் போதைப் பொருள், அதே போன்று கள்ளக்கடத்தல், இது போன்ற எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு அடாவடி தனத்திலும் அராஜகத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கிறதுலையும் ஒரு முதன்மையான நிலை, அதாவது முதன்மையான நிலையெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேறிய நிலை இல்லை, இந்த மாதிரி வந்து சீரழிந்த ஒரு முதன்மையான நிலையெல்லாம் தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு எட்டியிருக்கின்றது. விலைவாசியும் ஏறி இருக்குது, சட்டம் ஒழுங்கு, மின் கட்டண உயர்வு, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் உயர்வு, டாக்குமெண்ட்டு போனால் டாக்குமெண்டேஷன் உயர்வு, அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் வரி உயர்வு, அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியினுடைய அராஜகங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொண்டு அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் வந்து சட்டத்தை வந்து நாங்கள் வந்து எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற வகையில் இன்றைக்கு ஆளுங்கட்சி செய்கின்ற அராஜகங்கள் அத்தனை நாம் வந்து கிராமங்கள் தோறும், நகரந்தோறும், பேரூர் தோறும், மாநகராட்சி தோறும் ஒவ்வொரு அனைத்தையும் என்னாதான் அவட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற வகையில் அவர்கள் வந்து நாம் வந்து மக்களிடத்தை எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தும் நம்முடைய பொதுச்செயலாளர்கள் சொன்னார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள், குறிப்பாக நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதே பண்ண புரட்சி தலைவர் அம்மா, அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் எவ்வளோ சாதனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து புரியப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லும் திட்டங்கள், பொதுவாகவே அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் மூடு விழா பண்ணிட்டாங்க.
இப்போ அம்மா உணவகம் நீர்த்து போகின்ற வகையில் அந்த திட்டங்களுக்கு மூடு விழா அதே மூடு விழா செய்கின்ற ஒரு முயற்சி. அதே போல் இது ஸ்கூட்டி திட்டம் அது காணாமல் போச்சு. அதே போன்று இது தாலிக்கு தங்கம் அதுவும் வந்து இப்போ வந்து காணாமல் போச்சு, செயல்படுத்துறதில்லை. இப்படி இந்த மாதிரி திட்டங்கள் வந்து லேப்டாப்பு அதுவும் கொடுக்கல. இது மாதிரி மட்டும் இது மாதிரி இது அம்மா கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் ஒரு சமூக நீதிக்கான திட்டங்கள் அத்தனையுமே இன்றைக்கி வந்து குழி தோண்டி புதைத்து விட்டு வருவாய் வந்து அரசுக்கு பயங்கரமாக கூடியிருக்கு. ஆனால் வருவாய் கூடி திட்டங்களை நிறுத்திவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புது திட்டங்கள் இல்லை. எப்படிப்பட்ட கோமாளித்தனமான அரசு பாருங்கள், இது திட்டங்களே நிறுத்தியாச்சு. திட்டங்களை நிறுத்தினா இப்போ லேப்டாப்பில் 5000 கோடி இப்போது ஆக்சுவலாக 2 வருஷத்தில் 2500 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், ஆனால் கொடுக்கல. அப்போ அந்த 2500 கோடி மிச்சம் பண்ணியிருக்கீங்களா, வயிற்றில் அடிச்சு மாணவ மாணவர்கள் வயிற்றில் அடிச்சு இப்போ 2500 கோடி மிச்சம் பண்ணியிருக்கீங்க. இப்போ புது திட்டங்களும் கிடையாது. ஆனால் 2.5 லட்சம் கோடி கிட்ட வந்து இப்போ வந்து கடன் தொகை வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு கோமாளித்தனமான ஒரு லாக்கில்லாத ஒரு துப்பு கெட்ட மக்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு நன்மை கூட செய்யாத ஒரு ஒரு மோசமான அரசு உலகத்திலேயே இந்தியாவிலேன்னு சொன்னால் இந்த விடியாத திமுக அரசு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லப்படும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு அலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எதிர்ப்பு அலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, கடுமையான எதிர்ப்பலை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தேர்தல் வரும் வரணும் வரணும் வரணும்னு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து திமுக்காரங்களை பொறுத்தவரை வந்து தொகுதியிலே போக முடியாது. ஒரு திருப்பி அவங்கள வந்து அவங்கள வந்து தொகுதியில் வராதான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகின்ற நிலை தான் இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் நடமாடிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நாம் வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட ராஜினுடைய அவள்லாம் எடுத்து சொல்லி நம்ம சாதனை எடுத்து சொல்லி மக்கள் நம்ம சந்திக்கின்ற அடிப்படையில் இன்றைக்கி கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு. இப்போ ஆட்சி தான் போக போகுது, அதுதான் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இல்லைங்க இல்லை இல்லைங்க ஆட்சி இல்லை ஆட்சி போக போது தெரியும் எப்படியும். இப்போ கிட்டத்தட்ட வந்து 2024 காலி ஆகிடும். காலி அவர் தெரிஞ்சுதான் என்ன சொல்கிறாரு அவர், ராஜா ஒரு நிமிஷம் முடிச்சார். அப்போ அதனால் அப்படியே ஆட்சியை போனால் போலன்னு சொல்கிறாரு. அதனால் இது போக வேண்டிய ஆட்சி தான், அது மக்கள் யார் விரும்பாத ஆட்சி. அதனால் போக வேண்டிய ஆட்சி போக வேண்டியது தான். எங்கள் கேள்விக்கு சொல்கிறேங்க அது யாத்திரி ராஜா கட்டுண்டு வாழும் சமநிலையில் இணைவோம், சமநிலையில் இணைவோம், பிரிவினை நாடும். இதுல எல்லாம் வந்துருச்சா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் கிடையாது, எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் ஒரு மொழி, எல்லோரும் வந்து ஒருவனே ஒரு ஒன்றே தெய்வம் ஒரு ஒன்றே குழு ஒருவனே தேவன் அடிப்படையில் ஒரு சரியான பாதையில் இன்றைக்கி அன்னைக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் எனக்கு கட்சியை பொறுத்தவரை ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை பொறுத்தவரை வந்து இது வந்து ஒரு திசை திருப்பற முயற்சி. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுச்சாளர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு எவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எறியுது பிரச்சனைகள். அதாவது அந்த அளவுக்கு வந்து வயிறு காஞ்சவனுக்கு பசியை போக்குறதுக்கு வழி இல்லை. இன்றைக்கி மின்சாரம் கட்டணம்னா ஷாக் அடிக்குது, கட்டணம் ஏறி போச்சு. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் நான் இப்போ ப்ரெஸ் பீப்புளில் எல்லாம் உயர்ந்த வர்க்கமாக உயர்ந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஏற்றம் பெற்றதுங்களா, இல்லை ஒரு நடுத்தர வர்க்கம் அது கீழே இருக்கிறீங்க. ஒரு கரண்ட் பில்லு அந்த அப்போ எப்போ கட்டினீங்க, அப்போ எவ்வளோ கட்டினீங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க நீங்கள். ஸோ பன்மடங்கு உயர்ந்துடுச்சு. கிட்டத்தட்ட 2000 ரூபா கட்டினவங்க இன்றைக்கி 7000 ரூபா கட்டுறாங்க கரண்ட் பில்லு, 5000 ரூபா கட்டினவங்க 15000 ரூபா கட்டுறாங்க இன்றைக்கி. அப்படி வந்து ஒரு கொள்ளை வந்து இன்றைக்கி வந்து மின்வாரி மடிக்கின்ற சூழ்நிலை. இன்றைக்கி அவங்க கடுமையான எதிர்ப்பு, வீட்டில் உட்காந்தா வீட்டு வரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொத்து வரி, அப்புறம் போய் ஏதோ சின்ன சொத்து கிராமங்களில் வாங்கினான்னா மின் அதை பதிவு கட்டணத்தை ஏற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டாக்குமெண்டேஷன் ஃபீஸு அதையும் ஏற்றிட்டாங்க. இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து மக்கள் பாதிச்சிருக்க நிலையில் அது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொழுந்து வச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்களாம், அதாவது ரோம் நகரம் தீப்பற்றி இருக்கும்போது நீரோ மன்னா பிடில் வஸ்தானம், அந்த மாதிரி தமிழ்நாடு கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனாதன் என்ற ஆயத்தை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து மக்களை திசை திருப்புற வேலை தான் இன்றைக்கி செஞ்சுட்டுருக்காங்க. எங்களை பொறுத்தவரை ஒரே நிலை தான். நாங்கள் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா 1947 பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசாங்கங்கள் அமைந்திருக்கலாம், ஆனால் அம்மாவுடைய அரசு தலைவருடைய அரசு அமைஞ்ச பிறகு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சமத்துவமே. இப்போ சரி 50% ரிசர்வேஷனு பெண்களுக்கு கொடுத்தாங்களே, எந்த கட்சி கொடுத்தது,
என்ன திமுக தானே கொடுத்தது. ஸோ 33% ரிசர்வேஷன் ஃபஸ்ட்டு கேபினெட்டில் கொண்டு வந்தவங்களே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தானே. சரி, ஆதி திராவிட மக்களை வந்து ஒரு பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற்றது, இன்றைக்கி இது தலித் தெளிமையிலே வெற்றி நிற்க வச்சு வெற்றி பெற்றிருக்காரு. இது பல்லாவரத்து தன்சிங்கு, அவர் ஒரு ஆதி திராவிட சமுதாயம் சேர்ந்தவர், ஒரு பொது தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற்றாங்க. அதே போல் வந்து திருமதி சரோஜா டாக்டரு ஒரு அகில இந்திய ரீதியில் வந்து பாராளுமன்றத்தினுடைய தலைவராக்கினாங்க அம்மா. இப்படி வந்து எவ்வளோ சொல்ல முடியும், தாலிக்கு தங்கம், ஜாதி மதம் இல்லை, எல்லாத்துக்கும் சமத்துவம் அடிப்படையில், ஆதி திராவிடர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அதே மாதிரி எல்லாருக்குமே அது உதவி கிடச்சிது. அப்புறம் 69% இடஒதுக்கீடு, அது வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி மண்டல் கமிஷன் வந்து ஒரு இந்த மாதிரி 50% மேலே போகக்கூடாதுன்னு சொன்னப்போ அதுக்கு வந்து உடனடியாக வந்து அம்மா வந்து இதே திமுக தான் என்ன பண்ணியிருப்பார், அன்றைக்கி கட்சித்தீவு மாதிரி போட்ட மத்திய அரசு பதில் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து சொல்கிறோம் அம்மா போட்ட வழக்கில் 2006-11 அம்மா போடுறாங்க கட்சித்தீவு வந்து தமிழ்நாட்டோட இணைக்கணும்னு சொல்லி போடுறாங்க. அதில் வந்து ஒரு ரிஜாயின் கூட வந்து போடாமல் கருணாநிதி, அப்போ திரு கருணாநிதி என்ன சொல்கிறார், திரும்ப சட்டமன்றத்தில் முதல்ல மத்திய அரசு போட்டோம் அவங்க கவுண்டர், அதுக்கப்புறம் நாங்கள் போடுறோன்ட்டுனு அதை போட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சாத்தியில்னு சொல்லி அப்போ சொன்ன பிறகு 2008 உடனே இவரும் சொல்கிறாரு அப்போ அதே மாதிரி தான் சாத்தியில்னு. அது ஒரு கற்பனை எடுத்துங்க, மண்டல் கமிஷன் 50% மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அம்மா மட்டும் இல்லைனா அன்றைக்கி கருணாநிதி ஆட்சி இருந்தால் என்ன நிலைமை சொல்லுங்கள், இன்றைக்கி 19% காலியாகிருக்கும். ஆனால் விடாமல் எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதி அன்றைக்கி பிற்படுத்தப்பட்ட நிலத்தில் அமைச்சர் நான் 91-96, அப்புறம் அம்மாவுடைய தலைமையில் மொத்தம் கிட்டத்தட்ட 20 கட்சி டெல்லிக்கு கூட்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அவ்வளோ அழகாக ப்ரீஃப் பண்ணாங்க. 1921 கம்யூனல் ஜியோ போட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு, எனவே இது வந்து எங்களுக்கு பிரத்யோகமாக வேணும்னு சொல்லிட்டு அட்டவணை 9வதுல வந்து அதை சேர்த்த பெருமை புரட்சி தலைவி அம்மா. அதனால தான் இன்றைக்கி திமுக பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார் யார், திரு ஐயா கி வீரமணி ஐயா அவர்கள். அவரை கேட்க சொல்லுங்கள், சமத்துவம் எது, சமூக நீதி எதுன்னு, சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்ததே வந்து ஐயா வீரமணி தான், திரு கருணாநிதி கொடுத்தார் அவர், இல்லை யார் கொடுத்தாரு, ஏன்னா இளங்கன்று பயமறியாது, இளங்கன்று பயமறியாது. அதனால் இந்த பயமறியாத இந்த கன்று எதையாவது சனாதனம் என்னன்னே தெரியாது அது. அதனால் சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் கூட்டணியிலேயே இன்றைக்கி இப்போ இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அந்த அம்மா எதிர்க்குது, அதே போல் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது, இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க நிலையில் இன்றைக்கி வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு இளங்கன்று பயமறியாது என்றக்கு ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக ஸ்டாலினுடைய அந்த கூட்டம் எடுத்துக்க முடியாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துவது என்பது மதங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பார்த்தீங்களா பேப்பரை நீங்கள், இப்போ திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை இஸ்லாமிய அமைப்புகளே கண்டனம் தெரிவிச்சிருக்கு, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மதத்தை சொல்லுவாங்க, நாளைக்கு இஸ்லாமியர் சொல்லுவாங்க, நாளைக்கு கிறிஸ்டின் சொல்லுவாங்க, அதே மாதிரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அது மதிக்கப்படணும், எந்த மதத்தினுடைய உணர்வை வந்து மதிக்கணும். மதத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு மனிதன் நல்வழிப்படுத்துறதுக்கு வேண்டிய அத்தனை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும்போது அதை நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதனால் இன்றைக்கி அரசியல் அமைப்பு சட்டப்படி தானே இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆட்சியில் உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு உங்கள் கட்சியில் சமத்துவம் இருக்கா, ஏன் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ பேசிகிட்ருக்கிற ராஜா இவர், சாரி இந்தியா கூட்டணியிலேருந்து இவருக்க சிபிஐ சார்ந்த ராஜா அவரை தலைவராக்குங்க, அதே போல் வந்து சீதாராம் யெச்சூரி அவரை நீங்கள் தலைவராக்கிட்டு போங்க. இப்படி வந்து நிறைய பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே போல் ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின் சார்ந்தவர்கள்லாம் வந்து இந்தியா கூட்டணி இருக்கும்போது அதுக்கு ஒரு முழக்கம் எடுக்க வேண்டியதானே, ஆஹா நாங்கள் வந்து சமத்துவம் தான் பேசுவோம், சம நல்லிணக்கம் தான் பேசுவோம், எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து அங்கே வந்து ஒரு கன்வீனராக வந்து நீங்கள் ஆக்குனா தான் எங்களோட ஆதரவு.